ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நாம் தினந்தோறும் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஆன்மீக தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்க போகின்ற மிக முக்கியமான ஆன்மீக தகவல் என்னவென்றால், ஒரு குடும்பத்திற்கு மிக முக்கியமானது ரெண்டு விஷயங்க. ஒன்று பணம், அரிசி, சாப்பாடு. இது மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ வந்துட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையை வந்துட்டு நம்ம நடத்திக்கிட்டு வரணும்னா கண்டிப்பாக இது ரெண்டுமே நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த செல்வமும் செழிப்பும் வந்துட்டு நம்ம வீட்டில் குறையாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குங்க. ஒரே விஷயம்தான், நீங்கள் பெருசாக எந்த செலவுமே நீங்கள் வந்து செய்யணுன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டில் இருக்கிற பொருளை இது கூட மட்டும் சேர்த்து வைங்க. இதை என்னோடய வீட்டில் நான் தினந்தோறும் வந்து செஞ்சுக்கிட்டு வரேங்க. ரொம்ப எளிய முறையாக தான் இருக்கும், ரொம்ப கடினமாகலாம் இந்த பரிகாரம் வந்துட்டு இருக்காது. பரிகாரம் சொல்கிறத விட நம்ம இங்கே இருக்கிற பொருளை இங்கே மாற்றி வைக்க போகிறோம், அவ்வளவு தான். நம்ம வீட்டில் அரிசி வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து பெரிய பாத்திரத்தில் கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த பெரிய பாத்திரத்தில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அந்த பெரிய பாத்திரத்துக்குள்ள வந்துட்டு ஒரு 100 ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. அந்த அரிசிக்குள்ள கடைசியில், அதாவது நீங்கள் வந்து அரிசி கொட்ட போகிறீங்கன்னா, அரிசி கொட்ட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அந்த நோட்டை உள்ளே வச்சுட்டு அந்த நோட்டு மேலே வந்துட்டு இந்த அரிசியை வந்து கொட்டுங்க. இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வமும் பணமும் வந்துட்டு அதிகமாக புழங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் அரிசி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து குறையாது. இதை செய்ய போகிறதுக்கு நீங்கள் வேறு எதுவும் எந்த நாட்களில் பண்ணும் அந்த நாட்களில் பண்ணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. எந்த நாட்களில் வேணால் பண்ணலாம். நீங்கள் அரிசி வாங்கிட்டு வரக்குள்ளே பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அரிசி வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. 100 ரூபா பணத்தை அன்னலட்சுமியை வந்துட்டு மனசில் வந்து பணப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு, அதாவது நீங்கள் முழு நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு, அன்னப்பூரையை வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பணத்தை அந்த அரிசிக்குள்ள வந்துட்டு கீழே லாஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் அரிசி எடுக்கக்குள்ள அது வந்து தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும், நோட்டு கிழிஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து கடைசியில் கொண்டு போய் வந்துட்டு கையை உள்ளே விட்டு வச்சுருங்க. நான் தினந்தோறும் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட வந்துட்டு ஒரு 100-200 வந்து மிச்சப்படும். அந்த 100-200 என்ன பண்ணுவேன்னா அப்படியே வந்துட்டு ஒரு நாள் வெளியில் வச்சுருப்பேன். எப்போவுமே பணம் வந்துட்டு யார்ட்டையாவது வந்து வாங்கிட்டு வந்தனாலும் சரி, நான் வெளியில் போகல எனக்கு அந்த பணம் கிடைச்சினாலும் சரி, அந்த பணத்தை எடுத்த உடனே நான் வந்துட்டு அரிசி பானைக்குள்ளே வந்து வச்சிட மாட்டேன். அதை வீட்டில் வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 1 நாள் 2 நாள் கூட வெளியில் வச்சுருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அரிசி பானையில் போய் வைப்பேன். அது எனக்கு தினமும் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பணம் ஏதோ ஒரு வகையில் வந்து பணம் வந்துட்டுருக்கும். அந்த பணத்தை நான் அதன் மூலிமா வந்து சேமித்து வைப்பேன். இது உங்ககிட்ட இருந்ததுனால நீங்கள் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை பண்ணியே ஆகணும், டெய்லி நீங்கள் அதில் பணம் போட்டாகணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஓம் நம சிவாய. இத்துடன் இந்த பதிவு முடிவெடுக்கிறது. நம் நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். சிவைய நம என்னம சிவ மசிவ என வய நமசி நம சிவ. இந்த மந்திரத்தை 3-11 முறை காலையில் எந்திரிச்சோன்னு சொல்லிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும்.